அண்மை செய்தி, மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத்தை உடனடியாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று விடியதிமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிக்ஸாம் புயல் மழையால் சென்னை மாநகரம், புறநகர் பகுதி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்கள், வணிகர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்கள் என்றும், விடியதிமுக அரசு முன் திட்டமிடாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் ஆட்சி பொறுப்பேற்ற 31 மாதங்களில் முறையாக மழைநீர் வடிகால் பணிகளை செய்யாததன் காரணமாக கடந்த வாரம் பெய்த மழையால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும், பொதுமக்கள் கடந்த ஒரு வார காலமாக தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து, உடைமைகளை இழந்து, வாகனங்களை இழந்து, தொழிலை இழந்து இந்த அவல ஆட்சியாளர்கள் மீது தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் நிவாரணத் தொகை என்று ஒரு சொற்ப தொகையை அறிவித்திருப்பது பாதிக்கப்பட்ட மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றும், கடந்த ஒரு வார காலமாக கையாளாகாத விடியதிமுக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறைபாடால் தேவையின்றி பொதுமக்கள் தங்களது உடைமைகள் அனைத்தை இழந்துள்ளனர் எனவும், மிக்ஸாம் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று இந்த விடியதிமுக அரசு அறிவித்துள்ளது எனவும், மழை வெள்ளம் சாக்கடையுடன் கலந்து பொதுமக்கள் அவர்களுடைய வீடுகளை விட்டும் குடியிருப்பு பகுதிகளை விட்டும் வெளியேற முடியாத நிலையில் கடந்த ஒரு வார காலமாக வேலைக்கு செல்ல முடியவில்லை எனவும், இன்னும் சகஜ நிலைக்கு திரும்ப ஒரு வார காலம் ஆகும், ஏழை எளிய தினசரி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், நடுத்தர மக்கள் 2 வார காலம் வீட்டிலேயே முடங்கியிருக்கும் நிலையில் வேலை செய்ய முடியாமல் தங்களது 15 நாள் வருமானத்தை இழந்துள்ளதுடன் தங்களது உடைமைகள் அனைத்தையும் இழந்துள்ளனர் எனவும், எனவே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகையான 6,000 ரூபாயை உயர்த்தி 12,000 ரூபாயாக வழங்குவதுடன் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த விடியதிமுக அரசை வலியுறுத்துகிறேன் எனவும், ஏழை எளிய சாமானிய மக்களின் அன்றாட போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால் இயந்திர கோளாறு ஏற்பட்டு இயங்க முடியாத நிலையில் உள்ளதாகவும், இதை உடனடியாக அரசு அந்தந்த வாகனங்களுக்கு உண்டான நிறுவனங்கள் மூலம் பகுதி வாரியாக சிறப்பு வாகன பழுது நீக்கு முகாம்களை ஏற்பாடு செய்து அந்த வாகனங்களை அரசு செலவில் பழுது நீக்கி பாதிக்கப்பட்டவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஏற்பாடு செய்யுமாறு இந்த விடியதிமுக அரசை வலியுறுத்துகிறேன் எனவும், பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வடிந்த பிறகு கழிவுநீர் உட்புகுந்ததால் வீடுகள் மற்றும் வீதிகள் சேரும் சகதியுமாக தேவையற்ற குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு அடைந்து தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும், இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் சேறு, சகதி, குப்பை கழிவுகளை அகற்றுவதுடன் கிருமி நாசினிகளை தெளித்து தொற்றுநோய் பரவாமல் தடுக்க வேண்டும் எனவும், அப்பகுதி மக்களுக்கு தகுந்த சுகாதார மருத்துவ சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்து சேற்றினால் ஏற்பட்டுள்ள சேற்றுப்புண், தோல் அரிப்பு போன்றவற்றிற்கு உரிய சிகிச்சையும் மருந்தும் அளிக்குமாறு வலியுறுத்துகிறேன் எனவும், சென்னை மணலி, மணலிப்புதூர், எர்ணாவூர் போன்ற பகுதிகளில் மழைநீருடன் அப்பகுதியில் இயங்கி வரும் ஆலைகளின் ஆயுள் கழிவுகளால் சுமார் 5,000 குடியிருப்புகளில் மக்கள் வாழ முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது எனவும், அப்பகுதி மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கூடுதலாக 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதுடன் எண்ணெய் கழிவுகளை தகுந்த தொழில்நுட்ப உதவியுடன் தூய்மைப்படுத்தும் பணியினையும் செய்து தர வலியுறுத்துகிறேன் எனவும், சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் கனமழையால் பெரும்பாலான சாலைகள், குறிப்பாக உட்புற சாலைகள் மழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. சேதமடைந்த சாலைகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் எனவும், சென்னை அம்பத்தூர், சிப்காட், தொழிற்பேட்டை 4 மாவட்டங்களில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளில் மழைநீர் உட்புகுந்து இயந்திரங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் முற்றிலுமாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன எனவும், எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளை நேரில் சென்று ஆய்வு செய்து உரிய இழப்பீடுகள் வழங்கி மீண்டும் அத்தொழில் நிறுவனங்கள் இயங்குவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்துவதாகவும், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சுமார் 2,000 ஏக்கருக்கு மேல் நிலங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றை உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி பாதிக்கப்பட்ட நெற்பயிர் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வலியுறுத்துவதாகவும், மேலும் கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும்
நஞ்சை நிலங்களில் பயிர் செய்திருந்த நெற்பயிர்கள் தற்போது பெய்த கனமழையால் முழுவதுமாக சேதமடைந்துள்ளன என்று அப்பகுதி விவசாயிகள் தெரிவிப்பதாகவும், எனவே ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட நெற்பயிர் ஏக்கர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கிட இந்த விடியாதிமுக அரசை வலியுறுத்துகிறேன் எனவும், பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக மேற்கொண்ட நிவாரணங்களை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வழங்கிட இந்த விடியாதிமுக அரசை வலியுறுத்துகிறேன் என கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறாா்.